ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 10th தமிழோட பிடிஏ கொஷின் பேப்பர், 6 பிடிஏ கொஷின் பேப்பர்ஸோட ஆன்சர் கே. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு 6 கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னா பிடிஎஃப் கேட்குறீங்க. நிஜமாலே சொல்கிறேன், என்னால் பிடிஎஃபோட லிங்க் அப்லோட் பண்ண முடியாது, ஆனால் என்கிட்ட பிடிஎஃப் இருக்குது. ஸோ உங்களோட மெயில் ஐடியோ இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தேன். ஸோ அது வந்து நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்களா என்னென்னு தெரில. ப்ராமிஸாக உங்களோட வாட்ஸ்அப் நம்பராக இருந்தாலும் சரி, மெயில் ஐடியாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனுப்பி பிடிஎஃப் வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் யூடியூப்லேயே வந்து அப்படியே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் அப்படியே பார்த்து இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இப்போ நியூவாக என்ன பண்ண போகிறேன்னா, வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதோடய லிங்க்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிஎஃப் வேணுன்றவங்க அதில் லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்குற பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் க்வெஸ்சன் பேப்பர் 1 ஆன்சர் கீ. ஸோ இது பகுதி 1. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து பேஜ் நம்பர் புக்கில் எங்கே இருக்கோ அதை டிபின்னு கொடுத்துருக்காங்க. WTSனா வந்து வே டு சக்ஸஸ், அந்த கைடில் என்ன பேஜ் நம்பர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புக் இன்லேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர் இவங்களே கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ இது எல்லாமே ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாலே நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா? தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த 6 க்வெஸ்சன் பேப்பர் மெயினாக ஃபுல்லாக பார்த்தாலே கூட நீங்கள் கண்டிப்பாக 80 அபவ் தாராளமாக எடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, அந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் இந்த 6 க்வெஸ்சன் பேப்பர் ஆஃப் எலி கவர்மெண்ட் மாடல் க்வெஸ்சன் பேப்பர், ஸோ இந்த இது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாலே 80 அபவ் தாராளமாக எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடிஏ க்வெஸ்சன் பேப்பரோட 2nd ஆன்சர் கீ, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடிஏ க்வெஸ்சன் பேப்பர் 3 ஆன்சர்ஸ். முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பிடிஏ க்வெஸ்சன் பேப்பர் 4 ஆன்சர் கே. இது பிடிஏ க்வெஸ்சன் பேப்பர் 6 ஆன்சர் கே. ஸோ இதோட நமக்கு வீடியோ முடிஞ்சது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே போல் உங்களுக்கு வேறு எதுனா நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதனால் எதனா ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா
அதை நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you.